ஹலோ காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஃபஸ்ட் நான் வந்து கிளேவை நல்லா வந்து நீட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கி கட்டர் வச்சு தான் கட் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து 0.7 அளவு கிளேவை நல்லா வந்து நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஹோல்ஸ் போட போகிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து டென்சிட்டி கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்கணும். அதனால் நீங்கள் 0.5 ஆர் 0.7 நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 0.7 தான் எப்போவுமே எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி குக்கி கட்டரை நல்லா வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அண்டு நான் எப்போவுமே சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரூ அளவு தான் இருக்கணும். அந்த கிளே ரொம்ப உள்ளே போயிடுச்சுன்னா அந்த குக்கி கட்டர்லேயே வந்து மாட்டிக்கும், அண்டு அதோடய ஷேப் வந்து சரியாக வராது. ஏன்னா நம்ம கிளே கொஞ்சம் வந்து வெட்டாக இருக்கும். அப்போ சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளோட டிசைன் வந்து எதை கொடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக பிரேக் ஆகிடும். அதனால் கரெக்டாக பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி மாட்டிக்கிச்சு. நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலும் நம்ம ஃபிங்கர் அந்த பிரிண்ட் எல்லாம் பட்டு அண்ட் அந்த பீஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அது கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம டூல் வச்சு தள்ளினாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்க்ரூ அளவு மட்டுமே நீங்கள் வச்சுக்கோங்க. அண்டு பொறுமையாக நீங்கள் கிளே வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த பீசஸ்லாம் வந்துடும். ஸோ நல்லா நான் நீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அதாவது நிற்கிற ஒயரை ஒரு அளவுக்கு நீங்கள் 1.2 அளவு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கரெக்டாக சென்டர் இந்த மாதிரி அட்டாச் பண்ணலாம். ரொம்ப கம்மியாக உள்ளே போனால் போதும், இல்லைன்னா நீங்கள் கம் வச்சு கூட ஸ்டிக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அண்டு கரெக்டாக நேராக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம ஜஸ்ட்டு கீழே வந்து அந்த ஜும்கா வந்து அட்டாச் பண்ண போகிறோம். லைட்டாக அதில் கொடுத்தா போதும், ரொம்ப கம்மியாக கொடுத்துடாதீங்க. மேலேயும் மீடியமாக இருக்கணும், கீழேயும் மீடியமாக இருக்கணும். அண்டு இந்த மாதிரி நம்ம நிற்கிற ஒயர் கொடுக்குறப்போ ஹோல்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஊசி வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே எனக்கு பண்ண ப்ராக்டிக்ஸ் இருக்கனால நான் வந்து பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் நிற்கிற ஒயர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த அளவு தான் நம்ம நிற்கிற ஒயர் அட்டாச் பண்ணணும், உங்களுக்கு சைஸ் வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5th குழியில் நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அந்த கிளேவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, லைட்டாக தண்ணி வச்சு நல்லா நீட் பண்ணிட்டேன். நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸஸை கட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நாம் வந்து நீங்கள் வந்து பீட்ஸ் இல்லைன்னா ஜும்கா பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து கிளே வந்து சாஃப்டாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம வந்து இதை கட் பண்ண தான் போகிறோம். ஸோ ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் உள்ளே போயிருக்கோம் நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு எடுக்கிறதுனால. ஒரு பக்கம் நல்லா இருக்க சைஸை மட்டும், சாரி, நல்லா இருக்க சைடை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் நல்லா அதை நீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஆகிறப்போ அது வந்து நெக்கில் படுறப்போ ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும். நல்லா அந்த எட்ஜஸ் எல்லாமே ஸ்மூத் பண்ணி விடுங்க. அண்டு ரொம்ப உங்கள் கிளே வெட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப வெட்டாக இருக்கிறப்ப பண்ணிங்கன்னா டிசைன் வந்து பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டேன். இந்த சைடில் இருக்கிறதுக்கு மட்டும் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் இந்த மாதிரி ரீஃபில் வச்சு டிசைன் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுக்காக நான் இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். அண்டு கரெக்டாக உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக குத்தி விட்டுக்கிறேன். குத்தி விட்டுட்டு கொஞ்சம் கிளேவை வந்து இந்த மாதிரி சாஃப்டன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கிளேவை வந்து எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கம் மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ கம் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த ஹாட் ஷேப் வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும். ரெண்டுத்துக்குமே வந்து கேப் இல்லாமல் ஒரு ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நான் காட்டுற பாருங்கள் கிட்ட. ஸோ இந்த மாதிரி. ஸோ ட்ரை ஆகிறப்போ பேக் பண்ணுறப்பையும் இந்த ட்ரை ஆகிறப்பையும் எக்ஸஸ் எல்லாம் வந்து கொட்டிடும். இப்போ நம்ம இயரிங்ஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து 0.4 அளவு கிளேவை நல்லா நீட் பண்ணிட்டேன். அண்டு நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து எப்பவுமே எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு பீஸ் வந்து சொதப்பிச்சுன்னா நம்ம அழகாக வந்து இன்னொன்று பீஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிளே வந்து இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன்னா மறுபடியும் ட்ரை ஆயிரும். மறுபடியும் நான் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் வச்சு நீட் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து வீடியோஸில் காட்ட மாட்டேன். ஸோ நீங்கள் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து
நிக்கிற ஒயரில் வந்து நீங்கள் ஐபின் மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து கடையில் விற்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐபின்ஸ், ஸோ அதை தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூபின்னோட. ஸோ நீங்கள் இது வாங்கி கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து ஜிம்காவும் அதே மாதிரி ஃபிஃப்த்து குழியில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த மேலே இருக்க கொக்கி, அதாவது ஐபினை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க நம்ம ஹார்ட் ஷேப்புக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம மாட்டிக்கலாம். அண்ட் எப்போவுமே ஒரு பீஸ் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், அதையும் மறந்துடாதீங்க. ஸோ கொக்கி நீங்கள் நல்லா வந்து அதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஜும்காவுக்கு வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் கொடுக்கணா கூட கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரீஃபில் வச்சு நான் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கிறேன். பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணணும், க்ளே வந்து வெட்டாக இருந்துச்சுன்னா. இல்லைனா நீங்கள் டிசைன் பண்ணுறப்போ கோணையாக போயிடும் டிசைன், இல்லைனா ஜும்கா வந்து கோணையாக போயிடும். அதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லா சைடும் கரெக்டாக ஈவனாக கொடுத்ததுக்கப்புறமா கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நைஃப் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறமா சென்டராக பார்த்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோடய ஐபின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கணும். ஓகே காய்ஸ், இப்போ நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ப்ளூ கலர் வந்து அடிச்சுக்கிறேன். ஸோ நான் அது வந்து பார்த்திங்கன்னா ஷிம்மர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது புது மெத்தடில் வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு இது 1 hour நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஈவனாக நீட்டாக வந்து அடிச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் மேலேயும் சைட்லேயும் இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். அது நல்லா வந்து ட்ரை பண்ண விடுங்க. ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லா பக்கமும். உங்களது வந்து பெயிண்ட் வந்து ட்ரை ஆகலைன்னா ஒரு சைட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து வார்னிஷ் அண்ட் அதுக்கப்புறமா கியர் ஒயரில் வந்து கோக்குறது எதுவும் நான் ஆட் பண்ணலை. நார்மலாக எப்பயும் போல் பண்ணுறது தான். ஸோ அதனால் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு எப்படி பெயிண்ட் பண்ணுறது மட்டும் நான் காட்டிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கடைசியாக நான் காட்டுறேன். அண்டு கீழே வந்து நல்லா வந்து பேபி பிங்க் கலரை வந்து நான் அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் அது வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருந்தது, மேபி இந்த சம்மர்னாலே என்னன்னு தெரியல. நான் லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி தான் நான் பண்ணேன். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஷிம்மர்ஸ் வந்துடும், அது பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரை எடுத்து கீழே இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்தோம் இல்லையா, அதில் ஃபில்லாக இந்த மாதிரி நான் டாட் டாட்டாக வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து க்யூட்டாக இருக்கும் அது. ஸோ அதனால் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். அந்த சைட்லலாம் அடிச்சதுனால ஹோல்ஸ் வந்து அடிச்சிடும். நீங்கள் ஊசி வச்சு அதை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.